முண்டக்கை பகுதியில் 3 நாட்களுக்கு பின் 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்பு படையினர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கித் தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வந்த ராணுவம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை 6 பகுதிகளாக பிரித்து தேடுதல் பணி தீவிரம். முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அடங்கிய 40 குழுக்கள் களமிறக்கம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 318 உயர்வு. காணாமல் போன மேலும் 240 மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்பு படை தகவல். கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல். காயமடைந்தவர்கள் மீண்டு வருவார்கள் என நம்பிக்கை. ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 447 உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறது புதுச்சேரி. இலவச அரிசியும் மானிய விலையில் பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணை இன்று முதல் 3 நாட்கள் மூடல். நாளை ஆடிப்பெருக்கு நாளில் நீராட அனுமதி இல்லை. திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. வெள்ளம் செல்லும் நிலையில் ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஆட்சியர் உத்தரவு. பகல் 1 மணிக்கு குறைக்கப்படும் மேட்டூர் அணையின் நீர் திறப்பு. 130,000 கனஅடியிலிருந்து 1.5 லட்சம் கனஅடியாக குறைக்கப்படும். பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயத்துடன் உயிர் தப்பினார். நாகப்பட்டினத்தில் பயங்கர ஆயுதங்களால் வெட்டப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி மரணம். கொலையாளிகளை தேடி வரும் காவல்துறை. சேலம் மாவட்டம் மணக்காடு அருகே காவிரி கரையோர பகுதி வீடுகளில் புகுந்த வெள்ளம். தரைப்பாலமும் மூழ்கியதால் எடப்பாடி குமாரபாளையம் பகுதிக்கான போக்குவரத்து மாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. 3 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. தன் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தனது நாடாளுமன்ற உரை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் ஆகஸ்ட் 7 அமைதி பேரணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என திமுக அறிவிப்பு. எம்பிசி சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் கிடைத்தால்தான் ஓபிசி பிரிவுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி வில்சன் கருத்து. நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் கேரட் விளைச்சல் பாதிப்பு. எதிரொலி. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட் விலை 30 ரூபாய் உயர்ந்து 150 ரூபாய்க்கு விற்பனை.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அதன் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வினாடிக்கு 170,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காவிரி கரையோர பகுதிகளான ஆலம்பாடி, ஊட்டமலை, நாடார்கொட்டாய் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்தது. இதேபோன்று ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் 19வது நாளாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை நீடிக்கிறது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படித்துறை இல்லாத பகுதிகளில் பொதுமக்கள் இறங்குவதற்கும் நீராடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மா மண்டபம் உள்ளிட்ட படித்துறைகளில் உரிய பாதுகாப்புடன் பொதுமக்கள் குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மேட்டூர் அணை உபரிநீர் திறப்பால் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரை உரண்டு ஓடும் காவிரி ஆற்றை கரூர் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் நின்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதன் எதிரொலியாக சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்படும் நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மதிக்கிழான் திட்டு, மணக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மேலும் தேவூர் அருகே உள்ள அன்னமார் கோவிலில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் எடப்பாடி மற்றும் குமாரபாளையத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் காவிரிப்பட்டி, கல்வடங்கம், கொட்டாயூர், கோனேரிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்துடன் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றுக்கு வினாடிக்கு 1155 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வார விடுமுறை மற்றும் ஆடிப்பெருக்கையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு பொதுமக்கள் செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது. வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் உள்ள சூரல்மலை பகுதி. ஒரு ராஜ்யே போய் ஒரு கிராமே போய் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர் 6 பேர் மொத்தமாயிட்டு மரிச்சு வீடு மொத்தம் போய் வீடு இல்ல. தூத்துக்குடி போயிருக்கோம், அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரெஸ்கியூ. இந்த அளவுக்கு கொடூரம் வந்து நம்ம பார்த்தது கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம வந்து வயநாட்டில் ராணுவத்தால் அமைக்கப்பட்ட சூரல்மலை மற்றும் முண்டக்கையை இணைக்கும் தற்காலிக இரும்பு பாலம் பயன்பாட்டிற்கு வந்தது. மீட்பு பணிக்கு பெரிதும் உதவ உள்ள இந்த பாலத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன்.
நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு பாலம், அதாவது ராணுவத்தால் அமைக்கப்பட்ட இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். பெங்களூருல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே இந்த ராணுவ அமைப்பு தான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த கேம்ப்ல இருக்கிறவங்க தான் இந்த பாலம் கட்டுறதுல சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. அந்த குரூப்ல 195 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த ஆற்றில இந்த பாலமானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமாராக 40 டன் அளவிலான வாகனங்கள் வரைக்கும் இதுல செல்லுவதற்கான இதுல வந்து செல்ல முடியும், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தினால அமைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகள்லாம் தற்போது அது உள்ள போ ராணுவத்தினர் கட்டியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாலம் கட்டுவதற்கான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் அரக்கோணம் பகுதியில் இருந்தும் எடுத்து வரப்பட்டு இந்த பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூரல்மலை பகுதியில இருந்து மீட்பு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பாலத்தை பயன்படுத்த முடியுது. அதனால மேல இருக்கிற மலை கிராமங்கள்ல இந்த மீட்பு பணியை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்பு தற்போது எளிதாக கிடைத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன் வயநாட்டிலிருந்து. வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் தற்காலிக பாலத்தை ராணுவம் கட்டமைத்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க அப்பகுதியை 6 மண்டலங்களாக பிரித்து தேடுதல் பணியில் 40 குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. வயநாட்டில் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அட்டமலை மற்றும் ஆரன்மலா முதல் மண்டலமாகவும் 2வது மண்டலமாகவும் முண்டக்கை பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது மண்டலமாக பூஞ்சேரி மட்டமும் 4வது மண்டலமாக வெள்ளர்மலை கிராமச்சாலையும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. GVHSS வெள்ளர்மலை 5வது மண்டலமாகவும் ஆற்றின் கீழ்ப்பகுதி 6வது மண்டலமாகவும் பிரிக்கப்பட்டு 40 குழுக்கள் தேடுதல் பணி நடைபெறவுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கடலோர காவற்படை, கடற்படை உள்ளிட்டவற்றின் கூட்டுக்குழு இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு குழுவிலும் 3 உள்ளூர் நபர்களும் 1 வனத்துறை ஊழியரும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர சாலியாறு ஆற்றை மையமாக கொண்டு ஆற்றை சுற்றியுள்ள 8 காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர், நீச்சல் வல்லுநர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஹெலிகாப்டரும் 25 ஆம்புலன்ஸ்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மண்ணில் புதைந்து கிடக்கும் உடல்களை கண்டறிய டெல்லியிலிருந்து ட்ரோன் அடிப்படையிலான ரேடார் வடவழைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 6 மோப்பநாய்கள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து மேலும் 4 மோப்பநாய்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக மெப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கிராமத்திற்குள் முடங்கியுள்ளனர். அவசர தேவைகளுக்கு அந்த வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பஸ் இல்லாத்தது புத்திமுட்டு தான். காரணம் ஒருபாட் ஆளுகൾ ஹாஸ்பிட்டலில் போகும் ஆளுகളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാ പോവാ. അപ്പൊ അതൊക്കെ ഇപ്പൊ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണുള്ളത്. എന്നാലും പോകുന്നുണ്ട്. ലിഫ്റ്റ് വാങ്ങിയിട്ട് മറ്റുള്ള വണ്ടിയുടെ പേരിൽ കൈ കാണിച്ച് അതിലൊക്കെ കയറിയിട്ട് പോയിട്ട് പരിപാടി കഴിച്ച് വരും. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கோவை வாவுசி மைதானத்தில் சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக வாகா எல்லையில் நடைபெறும் அறிவகுப்பை போலவே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக தற்போது பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. வாகா அணிவகுப்பில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் இந்த பயிற்சியை வழங்கி வருகின்றனர். வாவுசி மைதானத்தில் இந்த அணிவகுப்பை பொதுமக்கள் நேரில் காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் காதலன் வீட்டில் காதலை தற்கொலை செய்து கொண்டதால் காதலன் கைது செய்யப்பட்டார். அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மணிகண்டன் என்ற இளைஞருடன் அவரது காதலி என கூறப்படும் ஸ்ரீஷா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்த அவரது காதலன் மணிகண்டன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானார். ஸ்ரீஷாவின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மணிகண்டனை தேடி கண்டுபிடித்து கைது செய்தனர். ஸ்ரீஷாவின் உடலில் காயங்கள் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகே உண்மை தெரியவரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூர் அருகே கூலி தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்டார். காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி புதன்கிழமை இரவு தனது வீட்டிலிருந்து தோட்டத்து வீட்டுக்கு சென்றார். அப்போது அவரை வழிமறித்த சிவா என்பவர் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து அறிந்த காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் சிவா